ஹாய் கைஸ், நம்ம வீட்டில் வேஸ்லின் வேஸ்லின்ட்டுன்னு ஒரு சின்ன டப்பாவது இருக்கும். அதே எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கியிருப்போம்னா, பனி காலத்தில் நம்ம லிப்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். கழுத ட்ரை ஆனால் கூட பரவாயில்ல, அது வெடிச்சு ரத்தம் வர ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டப்பாவை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். சும்மா சொல்லக்கூடாது, எதுக்காக வாங்கினோமோ அதுக்கான வேலையை கரெக்டாக பண்ணிடும். ஆனால் இந்த வேஸ்லினை அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இன்னும் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னா, வேஸ்லின் ஹேக்ஸ். எந்த ஹேக் பண்ணாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான வேஸ்லினை வாங்குங்க. டைப்பர் ராஷஸ். வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்தால் அந்த பாப்பாவுக்கு ஹக்கீஸ் பேம்பர்ஸ்ன்னு போட்டு ரொம்ப டைட்டாக அந்த இடத்த லாக் பண்ணி வைப்போம். பாப்பாவோட சாஃப்டான ஸ்கின் மேலே அந்த டைப்பர்லாம் போய் தேய் தேய்னு தேய்க்கும் போது அதோட ஸ்கின்லாம் ஃபீல் ஆகும். அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு ரேஷஸ் வரும். அப்படி இருக்கும்போது ரேஷஸ் வந்த இடத்த வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு தென் இந்த வேஸ்லினை அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. பாடி ஸ்க்ரப். நம்ம உடம்பு மேலே இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி பண்ணணும்னா, நம்ம கிச்சனில் இருக்க சுகர் இல்லை காஃபி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கூட வேஸ்லினை மிக்ஸ் பண்ணுங்க. உங்கள் பாடி மேலே அதை போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக சாஃப்டாக சப்பிளாக இருக்கும். ஹேர் ஜெல். இந்த கர்லியர் அதாங்க சுட்டு முடி. அவங்க தலையில் இருக்க சிக்கி எடுக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்துடும். அப்படி நீங்கள் இந்த வேஸ்லின் ஜெல்லை வச்சு நீங்கள் தலை வாரினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிக்கி எடுக்க முடியும். மேக்கப் ரிமூவர். இப்போ பியூட்டி இண்டஸ்ட்ரியில் நிறைய கிளென்சிங் பாம் வந்துருச்சு. அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நார்மல் சோப் இல்லை கிளென்சர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அதை ரொம்ப நேரம் அழுத்தி எடுத்து தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேஸ்லினை ஃபேஸுக்கு போட்டு ஸ்லோவாக தேய்ச்சிங்கன்னா கூட எல்லா மேக்கப்பும் சீக்கிரமாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சோப் இல்லை கிளென்சர் வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே கிளென்சிங் பாமோட ரேட்லாம் ரொம்ப அதிகம், அதுக்கு கம்மனு வேஸ்லினை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபுட் கிராக். சேம், நம்ம லிப்ஸ் ட்ரை ஆச்சுன்னா இந்த வேஸ்லின் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பாதத்துலேயும் நிறைய வெடி போகிறோம், அதுக்கும் இந்த வேஸ்லின் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரையாக இருக்க பாதத்து மேலே வேஸ்லின் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா சூடாக இருக்க தண்ணியில் உங்கள் காலை ஊற வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் காலை அதுலேருந்து எடுத்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. தொட்டு பார்க்கும்போது உங்கள் பாதம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த சமயம் நீங்கள் வேஸ்லினை போட்டு அப்படியே விடுங்க. பெட்டர் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பர்ஃப்யூம். யாருக்கெல்லாம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது பிடிக்குமோ இந்த ஹேக் அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த இடத்துல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து தடவுங்க. தடவி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல பர்ஃப்யூம் அடிங்க. அதனால உங்கள் பர்ஃப்யூம் உங்கள் நாள் ஃபுல்லாக வரும். ஸ்பிளிட்டன்ஸ். இந்த பிரச்சனை நிறைய கேர்ள்ஸுக்கு தான் வரும். நம்ம தலைமுடியோட கடைசியில் இருக்க முடியெல்லாம் விடிச்சு போயிருக்கோம், அதுதான் ஸ்பிளிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளும் நிறைய எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவோம், பெருசாக அதுக்கு ரிசல்ட் வராது. அதுக்கு காரணம் முடி ரொம்ப ட்ரையாக இருக்கு. அந்த இடத்துக்கும் நீங்கள் வேஸ்லின் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட் தரும். நோ ரிங்கிள்ஸ். உங்களுக்கு ஒரு தரமான பியூட்டி ஹேக் சொல்கிறேன். உங்கள் மூஞ்சியில் சுருக்கம்லாம் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போனா அந்த வேஸ்லினை உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும். இது 100% ப்ரூவன். எல்லா டெர்மடாலஜிஸ்ட்டும் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பின் குறிப்பு. நான் இப்போ கடைசியாக ஒரு ஹேக் சொன்னேன்ல, உங்கள் ஃபேஸில் சுருக்கம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னு, அதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணும். அதை பண்ணாமல் இதை பண்ணுறது டோட்டலாக வேஸ்ட். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். சதா, பை பை.